லீலா கிட்ஸ் சேனல் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இப்பொழுது நம் தாய்மொழியாகிய தமிழ் மொழியை பற்றி அதனுடைய சிறப்பை பற்றியும் அதனுடைய சிறப்பை பற்றியும் சிறிது பாடிப்போம். மொழி என்பது என்ன? அது மக்கள் தங்கள் உள்ள கருத்துக்களை பிறருக்கு பகிர்ந்து கொள்ள உதவும் ஒரு கருவிதான் மொழி. அந்த மொழி எந்த காலத்தில் தோன்றியது என்று எவராலும் அறிஞ்சிட்டு கொள்ள முடியாது. எந்த மொழி எவரால் பேசப்படுகிறதோ அந்த மொழி அவர்களுக்கு தாய்மொழி. இப்போ அந்த தாய்மொழியாக தமிழ் என்ன வந்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாழோடு முன் தோன்றி மூத்த குடி என்ற ஆண்டோர்களின் வாழ்க்கைப்படி கல்லும் மண்ணும் தோன்றாத காலத்திலே நம்முடைய தாய்மொழி தமிழ் தோன்றியது என்று ஆண்டோர்கள் கருத்து. இதை விட செப்பு மொழி 18 உடையால் சிந்தனை 1 உடையால் என்பது புலவர்களின் வாக்கு. இந்த செப்பு மொழி 18 என்பது நம்முடைய மொழி வரலாற்றில் தோன்றிய ஒரு மொழி. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு போன்ற 18 மொழிகளில் சிறப்பு வாய்ந்ததும் முதன்மையானதும் முக்கியத்துவமானதும் தமிழ்மொழி. அந்த தமிழ்மொழி இன்ன காலத்தில் தோன்றியது என்று சொல்ல முடியாது. இந்த தமிழ்மொழியிலிருந்து தான் அந்த மற்ற மொழிகள் தோன்றியது என்று புலவர்களுடைய கருத்து, ஆண்டவர்களின் கருத்து, சான்றவர்களுடைய கருத்து. இப்போ முதல் முதலில் நம்மளுடைய மொழி வந்து அகத்திய முனிவரால் தோற்றுவிக்கப்பட்டது. அந்த தோற்றுவிக்கப்பட்ட மொழி அகத்தியம். அந்த அகத்தியம் என்ற ஒரு இலக்கியம். அந்த இலக்கியம் என்பது அந்த என்ன என்னென்ன அந்த காலத்தில் நடந்தது, எப்படி மக்கள் வாழ்ந்தார்கள், அதை பற்றி அறிந்து கொள்வதுதான் அந்த இலக்கியம். அந்த இலக்கியத்தினால அந்த இலக்கியம் இப்படி தான் அமைய வேண்டும், இவ்வாறு தான் பேச வேண்டும், இப்படி தான் எழுத வேண்டும் என்று வரையறுத்து கூறுவதற்கு ஒரு இலக்கணம் இருந்தது. அந்த இலக்கணம் தான் முதன்முதலில் தோன்றிய தொல்காப்பியர் இயற்றப்பட்ட தொல்காப்பியம். அந்த தொல்காப்பியத்தில் வந்து இலக்கணம், தொல்காப்பியம் வந்து ஒரு இலக்கண நூல். அந்த அதை விட அந்த இலக்கணத்தில் என்னென்ன சொல்லிருக்குது அப்படி தான் நம்மளுடைய சொல்கிறோம். இலக்கியம் வந்து ஒரு ஒரு கால கண்ணாடி, லிட்ரேச்சர் இஸ் மிரர் ஆஃப் தி ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அதனால தான் நம்ம வந்து இந்த இலக்கியத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம அந்த காலத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதையும் தெரிஞ்சுக்கிறோம். என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்று திருவள்ளுவர் கூறுகிறார். என்னும் எழுத்தும் கண்ணென தகும் என்று ஔவையார் கூறுகிறார். இந்த என்னும் எழுத்தும் என்ன என்ன? அந்த என்னும் எழுத்துங்கிறது ஏன் இவ்வாறு வலியுறுத்துகிறார்கள்னா, என்ன என்பது இலக்கணம், அவன் எழுத்து என்பது இலக்கியம். இந்த ரெண்டும் வாழ்கின்ற மக்களுக்கு ஒரு முகத்தில் எப்படி கண்கள் முக்கியமோ அது போன்றது. அதனால இந்த ரெண்டும் எல்லா மக்களும் பின்பற்ற வேண்டும். அதில் வந்து இலக்கியம்ங்கிறது சங்க இலக்கியமான 10 பாட்டு, 8 தொகை, காப்பியங்கள், இதிகாசங்கள், 96 வகை சிற்றிலக்கியங்கள், புதிய கவிதைகள், இதெல்லாம் வந்து இலக்கியமாக படைக்கப்பட்டது. அடுத்து இலக்கண நூல்கள் அப்படின்னாக்க முதல் முதலில் தோன்றிய இலக்கியம் இலக்கணம், தொல்காப்பியம், அது நன்னூல், காண்டிக உரை, விருத்தி உரை, நேமிநாதம், அடுத்தது தண்டி அலங்காரம் போன்ற இலக்கண நூல்கள். அந்த இலக்கணம் என்றால் என்ன? இந்த இலக்கணம் எத்தனை வகைப்படும்? அது இலக்கணம் இலக்கணம் வந்து 5 வகைப்படும். அது என்ன? எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். இது வரைக்கும் நம்ம வந்து அணி இது வரைக்கும் பதிவு இறக்கம் செய்துள்ளோம். இந்த பதிவு எது உங்களுக்கு வந்து விருப்பமோ, எது வந்து அது பகிர்ந்து கொள்றவோட கருத்து இருக்கிறதோ, அல்லது எந்த கருத்து உங்களுக்கு பிடித்திருக்கிறதோ, அல்லது அதை பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.